குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சிந்த்பாத் மை ஃபஸ்ட் வாயேஜ். இந்த சப்ளிமெண்ட்ரி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட் கிளாஸில் இது வரைக்கும் பார்த்தோம். சிந்த்பாத் வந்துட்டு போர்ட்னா அவர் அந்த ஐலாண்டில் இருக்கிற அந்த போர்ட்டில் அந்த துறைமுகத்தில் நின்றுருக்காரு. அவரை நோக்கி ஒரு ஷிப் வந்து வருது. அது என்ன ஷிப்னு பார்த்தா சேம் ஷிப். அவர் எதில் வந்து போராடிட்டு இருக்கும்போது எந்த ஷிப் வந்து போச்சோ அந்த கேப்டன் எடுத்துகிட்டு போனாரோ அதே ஷிப் வந்து இப்போ அவரை நோக்கி வந்துட்டுருக்கு. அந்த கேப்டன் வந்து பார்க்குறாரு. யாரை சிந்த்பாத் பார்த்தோன்னே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறாரு. இவர் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவரும் சரி க்ரூ மெம்பர்ஸும் வந்துட்டு அவரை என்ன சொல்கிறாங்க ஹக் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் வந்துட்டு அவருடைய திங்ஸ் அவர் வந்து சேல் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்த அந்த திங்ஸ் எல்லாம் ஷிப்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அமாங் மை குட்ஸ் ஐ சோஸ் எ ஃபியூ வேல்யூபிள் ஐட்டம்ஸ் அண்ட் ப்ரெசன்டட் தோஸ் டு த கைண்ட் கிங். அதுக்கப்புறம் என்னுடைய பொருட்களில் ரொம்ப வேல்யூபிளான ஐட்டம்ஸில் வச்சுருக்கிறாரு. அதை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கைண்ட் கிங்கிட்ட ரொம்ப கருணையோடு இருக்கிற அந்த கிங்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. இன் ரிட்டர்ன் த கிங் ஆல்சோ கேவ் மீ எக்ஸ்பென்சிவ் ப்ரெசன்ஸ். அதுக்கப்புறம் கிங்கும் வந்து எனக்கு என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு பதிலாக அவரும் இன்னும் விலை மதிக்க முடியாத பொருளை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாரு, கிஃப்டாக கொடுக்குறாரு. த ஷிப் ஸ்டேட் ஆன் த ஐலாண்ட் ஃபார் எ ஃபியூ டேஸ். அதுக்கப்புறம் அந்த ஷிப் வந்து அந்த ஐலாண்ட்லேயே ஒரு ஃபியூ டேஸ் ஸ்டே பண்ணுறாங்க. மீன் வைல் ஐ டிட் குட் பிஸ்னஸ் அண்ட் ஏர்ன் எ லாட் ஆஃப் மனி. அதுக்கப்புறம் அந்த டைமில் நான் வந்துட்டு நல்ல பிஸ்னஸ் பண்ணி அவர் கொண்டு வந்த எல்லா திங்ஸையும் சேல் பண்ணி நிறைய மணி வந்து சம்பாதிச்சுக்கிறாரு சிந்த்பாத். வென் இட் வாஸ் டைம் டு லீவ் ஐ வென்ட் டு மீட் த கிங். அதை வந்து ஒரு ஃபியூ டேஸ் ஸ்டே பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கிளம்ப போகிறாங்க. கிளம்ப போகிறதுனால கிங்கை போய் பார்க்க போகிறாரு. ஐ தேங்க் த கிங் ஃபார் ஹிஸ் கைண்ட்னஸ்னஸ் அண்ட் ஆல் த ஃபேவர்ஸ் ஹீ ஹேட் டன் டு மீ. அதுக்கப்புறம் கிங் கிட்ட போயிட்டு உங்களுடைய கருணைக்கும் சரி நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் தேங்க் பண்ணுறாரு சிந்த்பாத். த கிங் அகைன் கேவ் மீ மெனி வேல்யூபிள் ஃபேர்வெல் கிஃப்ட்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு நிறைய வேல்யூபிளான கிஃப்ட்ஸை வந்து சிந்த்பாத்துக்கு கொடுக்குறாரு. ஃபைனலி ஐ ரிட்டர்ன் டு மை சிட்டி பாக்தாத் ஆஸ் எ ரிச் மேன். ஃபைனலாக நான் வந்து மறுபடியும் நான் பாக்தாத்துக்கு போகும்போது நானும் ஒரு ரிச் மேனாக தான் போனேன். அந்தளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அங்கே பிஸ்னஸ் பண்ணி நிறையா பணம் வந்து சம்பாரிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சிந்த்பாத் கம்ப்ளீட்டட் த டெய்ல் ஆஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் வாயேஜ். த புவர் போர்ட்டர் சிந்த்பாத் வாஸ் லிசனிங் டு த அமேசிங் டெய்ல் ஆஃப் சிந்த்பாத் வித் ஆல் ஒண்டர். சிந்த்பாத் என்ன பண்ணுறாரு அவருடைய இந்த ஃபஸ்ட்டு வாயேஜோட அந்த கதையை முடிச்சுட்டாரு. இந்த கதையை யார் கேட்டுட்ருக்காங்க? புவர் போர்ட்டர். புவர் சிந்த்பாத் என்ன பண்ணிகிட்ருக்காரு கேட்டுட்ருக்காரு. அவர் சொன்ன எல்லா விஷயங்களையும் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஆர்வமாக வியப்போடு என்ன பண்ணிகிட்ருக்காரு எல்லா கதைகளையும் கேட்டார். சிந்த்பாத் த செயலர் தென் பேட் குட் பாய் டு த புவர் போர்ட்டர் அண்ட் ஆஸ்க்டு ஹிம் டு கம் த நெக்ஸ்ட் டே டு ஹியர் த டேல் ஆஃப் ஹிஸ் நியூ வாயேஜ். சிந்த்பாத் வந்து என்ன பண்ணுறாரு செயலர் சிந்த்பாத் வந்துட்டு குட் பாய் சொல்லிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் நீ வந்து நாளைக்கு வந்து வந்துடு மறுபடியும் நான் என்னுடைய நியூ வாயேஜ் பற்றி உனக்கு வந்து நான் ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் பிஃபோர் லீவிங் ஹீ ப்ரெசன்டட் சிந்த்பாத் எ பர்ஸ் ஃபுல் ஆஃப் கோல்டு காயின்ஸ். அவர் வந்து அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பர்ஸ் ஃபுல்லாக கோல்டு காயின்ஸ் வந்து புவர் சிந்த்பாத்துக்கு கொடுக்குறாரு. த அன்எக்ஸ்பெக்டட் ரிச்சஸ் ஓவர் ஜாய்டு சிந்த்பாத் த போர்ட்டர். இது வந்து அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இல்லைங்களா. அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு இவ்வளோ கோல்டு காயின்ஸ் வந்து கொடுத்ததுக்காக. ஹீ தேங்க்டு ஹிஸ் ரிச் ஹோஸ்ட் அண்ட் வென் ஹோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ரொம்ப தேங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. இதோட இந்த ஸ்டோரி முடியுது, இந்த சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரி முடியுது. இந்த சிந்த்பாத்தை பற்றி நிறைய மூவிஸ் நிறைய சீரியஸ்லாம் இருக்குது, நீங்கள் வேணுன்னா பார்க்கலாம். ஓகேங்களா, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்துடலாம். சிந்த்பாத் டிசைடட் டு சேல் டு த டேஸ் வித் சம் ஓட்ஸ். எங்கே போனார்? பெர்சியன் கல்ஃப். ஹி வாஸ் பீயிங் டாஸ்ட் பை பவர்ஃபுல் வேவ்ஸ் அண்ட் வாஸ் த்ரோன் ஆன் ஆன் ஐலாண்ட். பெரிய அலை வந்து அவர் என்ன பண்ணிச்சு ஒரு ஐலாண்டில் தூக்கி போட்டுருச்சு. த மென் இன் த கேவ் வேர் ஆல் டேஸ் ஸ்லேவ்ஸ் ஆஃப் த கிங். கிங்கோட ஸ்லேவ்ஸ் அந்த கேவில் இருந்தவங்க எல்லாம்.
The king was a dash, noble and kind person. ரொம்ப கருணையான ஒரு நல்ல ஒரு மனிதர். The king gave many valuable gifts to Sindbad. கிங் என்ன பண்ணார், சிந்துபாத்துக்கு நிறைய gifts வந்து கொடுத்தாரு. Read the passage and answer the questions given below. இது எப்படி உனக்கே தெரியும், இந்த பேசேஜ் இருக்குது, பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே 4 questions கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணோம், இந்த குவஷனுக்குரிய ஆன்சர் வந்து நாமளாக இந்த பேசேஜ் ரீட் பண்ணிட்டு எழுதணும். ஓகே, இது வந்து நான் ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது இதனுடைய குவஷன் வித் ஆன்சரோட நான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன், அப்போ நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தா ரீஅரேஞ்ச். ஓகே, இப்போ என்னென்னா சென்டென்ஸ் வந்து மாறி மாறி இருக்குது, நாம் இதை என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, அரேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவேன், நம்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எப்படி எழுதணும், ஒன்றுன்னு போட்டு என்ன ஃபஸ்ட்டு இருக்குது, என்ன இருக்குது, மை ஃபாதர் வாஸ் அப்படின்னு இருக்கா, அப்போ அந்த மாதிரி அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக எடுத்து எழுதணும். அடுத்து டூன் போட்டு செகண்ட் எந்த சென்டென்ஸ் வரும், அவர் குரூப் சேல்டு ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் செல்லிங் குட்ஸ், இது செகண்ட் வரணும், அப்போ செகண்ட் எடுத்து எழுதணும். அடுத்து தேர்ட், அது தேர்ட் எங்கே இருக்குது, ஐ வாஸ் பீயிங் டாஸ்ட் பை த ஃப்ரீக்வெண்ட் பவர்ஃபுல் வேவ்ஸ், இது வந்து தேர்ட் எழுதணும். அந்த மாதிரி எடுத்தெடுத்து எழுதுனா மட்டும்தான் மார்க்கு, நம்பர் போட்டால் மார்க் கிடையாது சொல்லிட்டேன். ஓகேங்களா, அந்த சென்டென்ஸ் மறுபடியும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதுனா தான் அதுக்கு மார்க். அடுத்து ஃபோர்த் ஒன்று என்ன, ஐ நரேட்டட் மை டேல் ஆஃப் சஃபரிங்ஸ் அண்ட் ஹார்ட்ஷிப்ஸ் டு த கிங். ஃபிஃப்த் என்ன வரும், ஐ லாங் டு கோ பேக் ஹோம். சிக்ஸ்த்து, ஐ சாவ் த சேம் ஷிப் அப்ரோச்சிங் த போர்ட், ஹி ப்ரெசென்டட் த பர்ஸ் ஃபுல் ஆஃப் கோல்டு காயின்ஸ், சிந்துபாத் கம்ப்ளீட்டட் த டேல் ஆஃப் ஹிஸ் வாயேஜ். வெயிட், ஒரே ஒரு சேஞ்ச், இது வந்து எயிட், இது வந்து செவன். அவரோட சிந்துபாத் கம்ப்ளீட் த டேல் ஆஃப் ஹிஸ் வாயேஜ் வந்துட்டு என்னது முன்னாடியே முடிச்சிட்டாரு, அதில் ஒரு லாஸ்ட்டாக தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோல்டு காயின்ஸ் வந்து கொடுப்பாரு புவர் சிந்துபாத்துக்கு, அம்மாவா இல்லையா, அப்போ இதுதான் எயிட், இதுதான் லாஸ்ட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு ஹோம்ஒர்க் என்ன, இந்த புக் பேக் எக்ஸசைஸ்லாம் பார்த்துருங்க. த மேட்ச் சூஸ், ரீட் த பாசேஜ், ரீஅரேஞ்ச், இதெல்லாமே இன்றைக்குரிய ஹோம்ஒர்க். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாமே ஃபஸ்ட் யூனிட் நம்ம முடிச்சிட்டோம், அடுத்து வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் யூனிட் வந்து சார் தான் நடத்துவார், வி செந்தில்குமார் சார் தான் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு செகண்ட் யூனிட் நடத்துவார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.